இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 1:8. அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனுதினமும் நண்பர்களாகிய உங்களுடன் உறவாடுவது எனக்கு அதிக மகிழ்ச்சி. நாம் இருவரும் இணைந்து நம் தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தானே, தினமும் வசனத்தை கேட்கின்றோம், வசனத்தில் கூறியபடி வாழ முயற்சிக்கின்றோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாளில் தேவனாகிய இயேசு நம்மிடம் கூறுகின்ற இறை வசனம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். யாருக்கும் பொதுவாக நாம் பயப்படவே தேவையில்லை என்று கர்த்தர் கூறுகின்றார். ஏன் என்றால், நம்மை காப்பாற்ற விடுதலையாக்க நம்முடனே அவர் இருக்கின்றாராம். இதை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்வில் யாரையோ பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். அது உங்கள் மேல் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படிக்கின்ற இடத்தில், வேலை செய்யும் இடத்தில், குடும்பத்தில் எதையாவது சொல்லி, அல்லது உங்களிடம் இருப்பதை கேட்டு எப்போதோ நடந்தவற்றை மறந்து போனவற்றை ஞாபகப்படுத்தி பயப்படுத்தி, அல்லது நெருக்கத்தை அச்சத்தை தொல்லையை உருவாக்கிக் கொண்டு இருக்கலாம். என் மகளே, மகனே, உன்னை பார்த்துத்தான் இயேசு கூறுகின்றார், அவர்கள் முன் அஞ்சாதே என்பதாய். பயப்படுத்துகிற ஆட்கள் உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உன்னை தாக்கி விடுவேன், ஏதாவது செய்து விடுவேன் என்றும் மிரட்டிக்கொண்டு இருக்கலாம். யாருக்கும் அஞ்சாதீர்கள், ஏனென்றால் உங்களை காப்பாற்ற இயேசுவே உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்களை பாதுகாப்பார், துணையாய் கூடவே இருப்பார். பக்கத்தில் வருவார்கள், உங்களை தீண்ட முடியாது. இயேசு காத்துக் கொள்வார். எவன் ஒருவனிடமும் நம்மை ஒப்பு கொடுத்து விடமாட்டார். இயேசுவின் சித்தமின்றி எதுவும் உங்களை நெருங்காது. பிறகு ஏன் கலக்கமாயிருக்கின்றீர்கள்? சும்மா அச்சப்படுத்தி பார்ப்பார்கள். அவர்களால் வேறு ஒன்றும் செய்துவிட முடியாது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னுடனே இருந்து என்னை விடுவிப்பதற்காய் உம்மை துதிக்கின்றேன். யாரை குறித்தும் நான் அஞ்சமாட்டேன். பொல்லாத மனிதர்களிடமிருந்து, உபத்திரவங்களிடமிருந்து என்னை விடுவித்து வழிநடத்தும் என்னுடனே இருந்து என்னை தாங்குகின்ற, தேற்றுகின்ற, காக்கின்ற அன்பிற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றேன். சகலத்தையும் வென்ற இயேசு என்னுடன் இருப்பதால், இயேசுவின் நாமத்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.